பார்க்க போறோம் அப்படின்னா மட்டன் கறி தோசை. ஸோ ஆல்ரெடி நம்ம போன வீடியோலே மட்டன் கறி தோசை பார்த்துருந்தோம், அது வந்து எக்லெஸ். இது வந்து நம்ம எக் போட்டு பார்க்க போகிறோம். ஸோ மட்டன்னாலே, மட்டன் கறி தோசைனாலே கண்டிப்பாக முட்டை இருக்கணும். முட்டை இருந்தால் தான் மட்டன் கறி தோசை சூப்பராக இருக்கும். ஓகே, ஸோ கறி வந்து ஆல்ரெடி அடுப்பில் நிறைய மசாலாலாம் போட்டு நல்லா ரோஸ்ட் மாதிரி பண்ணி வச்சிட்டோம். போன வீடியோவிலே அதை காமிச்சிருப்பேன். நீங்கள் அந்த வீடியோ புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோ பார்ட் ஒன் வீடியோவில் வந்து கறி வந்து எப்படி பண்ணுறதுன்னு காமிச்சிருப்பேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ரெண்டு முட்டை அப்புறம் அந்த கறி மசாலா அதை எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் டேஸ்டியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. தோசை வந்து ரொம்ப மொந்தமாக ஊற்றிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். கறி தோசை அப்படினாலே ரொம்ப மொந்தமாக இருந்தால் தான் சாப்பிட டேஸ்டியாக இருக்கும். ஸோ ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். எனக்கு சாப்பிடணும் போல் இருக்குது உண்மையே. ஸோ அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க. ரொம்ப ஹையில் வைக்காதீங்க, ரொம்ப லோவில் வைக்காதீங்க. ஏன்னா அப்போ தான் வந்து கறி வேகணும். ஸோ அதுக்காண்டி நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. நெய் இல்லை எண்ணெய் எது வேணாலும் ஊற்றிக்கலாம். பட் நீங்கள் நெய்யோட எண்ணெய் ஊற்றுனீங்க அப்படின்னா இட்ஸ் மச் பெட்டர். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ நீங்கள் ஒருவேளை முட்டை இல்லை அப்படின்னா முட்டை இல்லாமல் கூட நீங்கள் இதை பண்ணலாம். ஸோ கறி மசாலா பண்ணுறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து உங்களுக்கு நான் லாஸ்ட் வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் பார்க்கல அப்படின்னா பாருங்கள். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், தோசை வந்து திருப்பி போடுறது ரெண்டு டைப் இருக்குது. ஒன்று அது முடிவிக்கிறது, இன்னொன்று அது திருப்பி போடுறது. ஸோ தோசையை நம்ம திருப்பி போடணும். பார்க்கவே டேஸ்டியாக இருக்குது. கறி வந்து நிறையா போடுங்க, முட்டை கம்மியாக ஊற்றுங்க. முட்டை ரேஷியோ கறி ரேஷியோ கம்பேர் பண்ணுறப்ப கறி ரேஷியோ அதிகமாக இருக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு கறி தோசை மாதிரி தெரியும். ஸோ இன்றைக்கி ஒரு டேஸ்டியான கறி தோசை பார்த்தோம். அடுத்து நம்ம மஷ்ரூம் தான். ஸோ மஷ்ரூம் கிரேவி அண்ட் மஷ்ரூம் ரோஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்டே டியூன்.